ஹலோ நண்பா, நான் உங்கள் ரமேஷ் பாலு, பிஇ சிவில் இன்ஜினியர். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். அதாவது சமீப காலமாக அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஸ்கீமை பற்றி. நிறைய பேருக்கு இந்த ஸ்கீமை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதாவது இந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா, இந்த ஸ்கீம் உண்மையா பொய்யா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த மே மாதம் தான் இந்த ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக காலேஜ் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு தலா 15,000 ரூபாய் வழங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் இந்த குரூப் தான் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காலேஜில் தான் அவங்க படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி படிச்சிருந்தால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க டுவெல்த்தில் மேக்ஸிமம் 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களோட ஃபேமிலியோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை பொறுத்தவரையும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நிறையா பேர் கேட்கலாம், இந்த ஸ்கீம் தான் ஃப்ரீயாச்சு, நான் ஏன் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணாததும் கண்டிப்பாக உங்களோட விருப்பம் தான். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களோட ஃபுல் டேட்டாவை அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வரையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகம் என்னென்னா, நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு டைப் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, buddyforstudy.com தான் இருக்குது. நம்மளுக்கே தெரியும், .com வரக்கூடிய எல்லா வெப்சைட்டும் ப்ரைவேட்டோட வெப்சைட் தான். இதுவே நம்மளுக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டாக இருந்ததுன்னா gov.in, nac.in, org.in தான் நம்மளுக்கு வரும். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஸ்கீமை வழங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. அதாவது அடுத்து என்னென்னா, நீங்கள் கூகுளே நியூஸில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, இப்போ எக்ஸாம்பிள் என்ன, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமாகவே இருக்கட்டும், அந்த ஸ்கீமை நம்ம நியூஸில் சர்ச் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், தமிழ் நியூஸ் பேப்பராக இருந்ததுன்னா தந்தி தினமலரில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பயனுள்ள தகவலை மக்கள் படித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கீம் பொறுத்தவரையும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறதே அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஸ்கீம் வாங்கினோன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு கண்டிப்பாக தெரியும், அவங்களுக்கும் அது தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு பார்க்கும்போது அவங்களுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களும் இது வரையும் கிரெடிட் ஆன மாதிரி தெரியல. என்ன தான் சொல்ல வரீங்க, இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம் தான். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஃபுல் டேட்டாவை அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இந்த டேட்டாவால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில்